வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஜென்ரல் பிசிபி போர்டு தான், டெட்டு பிசிபி போர்டு, சுத்தமாக ஆனே ஆகலை, டெட்டு தான் வந்தது. ஆனால் ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்திருக்கு, ஏதோ உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் எப்படி பூத்து போயிருக்குன்னு, ஃபுல்லாகவே சால்ட் வாட்டர் பட்ட மாதிரி தான் இருந்தது போர்டு ஃபுல்லாக. இதை ரொம்ப ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஒரு மெக்கானிக் டே தான் வந்திருந்தது, ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. சர்க்கியூட்லாம் கட்டான மாதிரி நிறையா இது தெரிஞ்சுது, ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே தண்ணி பட்ட மாதிரி, சில செக்ஷன்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போர்டை பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம். தின்னர் ஐபியும் கலந்து வச்ச லிக்யூட் இருக்குது, அது போட்டு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா பக்காவாக. எந்த ஒரு அந்த உப்பு சால்ட்டு கண்டென்ட்டு எல்லாமே இல்லாத மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது ரெடி பண்ணதில், அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக. இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன், பேக் சைடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேயும் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதாகிட்டு இருந்தது, சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் கூட ஒரு மாதிரியாக கலரே சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரியாக தான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ இது கண்டினியூட்டியில் வச்சு எப்படி இருக்குது, ஷார்ட் எதுவும் இருக்கா, இல்லை ஸ்பேர்ஸ் எப்படி நல்லா இருக்குது என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் எதுவும் இருக்கா, சர்க்கியூட்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். பவர் செக்ஷனில் ஃபியூஸ் சுத்தமாக போயிருக்கு, ஃபியூஸ் வேலை செய்யலை. அதுமாதிரி பேக் சைட் பார்த்திங்கன்னா அந்த இன்புட் பவர் இன்னும் ஒரு லைனில் பார்த்திங்கன்னா அந்த என்டிசி எம்ஓபி இதெல்லாம் இருக்கும், அந்த சர்க்கியூட்லாம் கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஃபில்ட்ரு, நாய்ஸ் ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும், காயில் சின்ன இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும், அந்த ஃபில்ட்ரையும் செக் பண்ணிக்கலாம். கரண்ட் ஃபில்ட்ரு, நாய்ஸ் ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ரெக்டிஃபையர் வரைக்கும் இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுலேயே எதுவும் ஷார்ட் இருந்தால் போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஷார்ட்டாக எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறது நல்லது. பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. சில இது வந்து அந்த சால்ட்டு பட்டு இது பண்ணதுனால சுத்தமாக கண்டினியூட்டியே காட்ட மாட்டேங்குது, நல்லா சுரண்டிட்டு இது பண்ணிவிட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் காட்டுது. சில இது வந்து சர்க்கியூட்டில் வந்து அப்படி தான் ஆகிடுது. இவங்க இதை கழட்டி எங்கேயாவது பத்திரமா வச்சுருந்துருப்பாங்களா, இல்லை அந்த யூனிட்லேயே இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சா என்னென்னு தெரில, இவ்வளோ மோசமாக இருக்குது. டயோ ரெக்டிஃபையர்லாம் நல்லா தான் இருக்குது, ரெக்டிஃபையரில் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயோடை செக் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் டயோட்ஸை ஷார்ட் இருக்கா என்னென்னு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இதெல்லாம் அவுட்புட் டயோட்ஸு, அவுட்புட் டயோடு எல்லாமே நல்லாயிருக்கு, ஷார்ட் எதுவும் காட்டலை, ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மேனுவலாக இதை மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அது ஃபால்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் அதை கழட்டிட்டு மாற்றிட்டு கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பக்காவாக, ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகிடுச்சு. பவர் செக்ஷன்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, எல்லா வோல்டேஜும் வருது, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக வருது, 15 வோல்ட்டு டிசி மோட்டர் 15 வோல்ட்டு கூட கரெக்டாக வருது எல்லா வோல்டேஜுமே. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் வந்து சென்சார் லைனில் வந்து பிரச்சனை இருக்குது, எரர் காட்டிக்கிட்டே இருக்குது. சென்சார் லைனில் வந்து ஒழுங்காக இதாகல, அதில் தான் பிரச்சனை இருக்குது. சென்சார் லைனில் உள்ள ரெசிஸ்டன்ஸு, அந்த சின்ன எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸு, சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் இதை டைரெக்டாக ஷார்ட் பண்ணி விட்டால் சம்டைம்ஸ் எடுக்குது, சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மைக்ரோ கண்ட்ரோலேருந்து வர்ற இது வந்து கரெக்டாக இருக்குது, இங்கே வர்றப்ப தான் சென்சார் பேத்துக்கு வர்றப்ப தான் அது வந்து ஏதோ ஒரு லைனில் இதாகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சார், இந்த ஆன் ஆகிடுச்சு, ஆனாய் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் எரர் வர ஆரம்பிச்சிருது, மாற்றிடுது, மாறிடுது. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சென்சாரை கழட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு நான் இப்போ சென்சாரை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காயில் சென்சார், ரூம் சென்சாரு, ரூம் சென்சார் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன்.
இப்போயும் வந்து எரர் காட்டிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ காயில் சென்சாரையும் ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்கள். பாருங்கள் காயில் சென்சாரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ ஆன் ஆகுது, கரெக்டாக ஆன் ஆஃப் ஒர்க் ஆகுது. பாருங்கள் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஃபீட்பேக் வந்து சென்சாரை கனெக்ட் பண்ணால் தப்பாக போகுது. ஆக்சுவலாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் வந்து சென்சாருக்கு இன்புட் ஆகும். 5 வோல்ட்டில் வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு அவுட்புட் இருக்கும். அதை வச்சு தான் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு மைக்ரோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணும். ஆன் ஆஃப் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அதில் வந்து இது வந்து எரர் காட்டுது. சரியாக இதாகனால ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா மறுபடியும் சேம் பொசிஷனுக்கு போயிடுது. இதில் நிறையா அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு, அதனால கூட இருக்கலாம். வாங்க, இது இப்போ என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு போர்டு ஒன்று இருக்குது, அந்த போர்டில் உள்ள ஸ்பேருக்கும் இதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஓம்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி ஒயிட் ஒயிட்டாக தான் தெரியுது. அது மேலே உள்ள என்ன வேல்யூன்னு கூட தெரியல. இந்த பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள், இது ஒன்று, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே இருக்கிற சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸு, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு போர்டு, சேம் போர்டு தான், இதுவும் ஓஜி போர்டு தான். ஆனால் இதில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு, அதனால் இதுக்கும் அதுக்கும் நான் இப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓம்ஸில் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறப்போ ஓம்ஸில் வச்சுக்கோங்க. கண்டினியூட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, ஓம்ஸில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓம்ஸில் வச்சுட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ப்ரோப் செக் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த லைன்லேருந்து வருதுன்னு பார்த்துக்குங்க. இதுலேருந்து வர ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரூம் சென்சாரோடது இங்கே பாருங்கள், 1 கிலோ ஓம்ஸ் காட்டுது, 1K காட்டுது, நல்லா இருக்கிறது, 1K காட்டுது. இதே அந்த போர்டில் உள்ளதை செக் பண்ணுற பாருங்கள், 28 கிலோ ஓம்ஸ் காட்டுது, ஹை ஓம்ஸ் காட்டுது, 28 கிலோ ஓம்ஸ் ஹை ஓம்ஸ் காட்டுது, ஓப்பன் ஆகிட்டுருக்கு ரெசிஸ்டன்ஸு. அதேமாதிரி இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 10K இது வேல்யூ. இங்கே பாருங்கள் இது வந்து இதுவும் காட்டவே இல்லை, காட்டுது, அது ரொம்ப இதாக இருக்கிறதுனால. 3.5 மெகா ஓம் காட்டுது, மெகா ஓம் காட்டுது, மெகா ஓம்னால் அதுவும் ஓப்பன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டுருக்கு டோட்டலாக. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இப்போ இதுலேருந்து எடுத்து அதுக்கு மாற்றினோம்னா தான் நமக்கு இந்த போர்டு, என்கிட்ட உள்ள போர்டு வந்து டெட்டு போர்டு, இதில் உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்து இப்போ அந்த போர்டுக்கு மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் மாற்றிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன், பக்காவாக ஒர்க் ஆகுது. சென்சார்லாம் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த ஒரு சர்க்கியூட் லைன் கூட கட் ஆகிருந்தது, அது கூட லூப் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் ஒரு ஒயர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுது எல்லாமே பாருங்கள். சென்சார், ரூம் சென்சார், காயில் சென்சார் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே கட் பண்ணியிருந்தேன், எல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன், பக்காவாக ஒர்க் ஆகுது. பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, இங்கே உள்ள ஒரு கெப்பாசிட்டரு, இந்த ரெசிஸ்டன்ஸு, ஒரு 4-5 இது போயிருந்தது ஃபுல்லாகவே எல்லாமே எல்லாமே மாற்றிருக்கேன். எல்லாமே SMD தான், ரொம்ப மைனூட்டாக தான் சால்ட்ரிங் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்கிட்ட SMD சால்ட்ரிங் இல்லை, நார்மல் சால்ட்ரிங்கில் தான் பண்ணினேன், அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணினேன். ஆனால் இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. சின்ன சின்ன இந்த SMDலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த கெப்பாசிட்டர்லாம் போகுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை இந்த வீடியோவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எல்லா மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன், மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே ஓஜியில் வந்து ஆன் பண்ண உடனே ஸ்லோவாக தான் மோட்டர் ஓடும், அதுக்கப்புறம் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ கரெக்டாக ஸ்லோவாக தான் ஓடுது, இன்னும் அவுட்புட் வரல. அவுட்புட் வர உடனே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அவுட்புட் வரல, இன்னும் அவுட்புட் வர்றதையும் நான் வெயிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவுட்புட் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் அவுட்புட் வந்துருச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப நிறைய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஏன்னா இந்த மாதிரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.